ஸ்ரீ தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே இப்போ நாராயண என்ன பண்ணார் அவர் கையில் ஒரு எரிய அகல் விளக்கு கொடுத்து இது அணையவே கூடாது பூமியும் ஒரு தடவை சுற்றிட்டு வா நான் அப்படியே பார்த்துனே இப்போ அணையக்கூடாதுன்னு சொல்லி வந்த உடனே பெருமாள் கேட்குறாரு என்னை எத்தனை தடவை நினச்சேன்னு நான் எங்க நினைக்கிறது இது அணையாமல் பார்த்துக்கிறது இல்லையே உயிர் போயிடுச்சு அப்படின்னா வான் பெருமாள் ஒரு ஏழை விவசாயி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாரு காற்றாலும் எழுந்திரிக்கிறான் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிடுறான் சாமி ரொம்ப நான் இன்றைக்கி நல்லா இருக்கணும் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டிக்கு வயலில் வேலை செய்கிறான் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பியும் வீட்டுக்கு வரான் வந்துட்டு இன்னொரு தடவை ஊற்றி விளக்கு ஏற்றுறான் அப்போது நாரது பெருமாள் கேட்குறாரு அவன் வந்து எவ்வளோ தடவை நினச்சா ரெண்டு தடவை நினச்சானும் இப்போ இவ்வளோ வேலை செஞ்சு எழுமையிலிருந்துட்டு குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு ஏழை விவசாயி என்னை ரெண்டு தடவை நினைக்கிறான் நீ வேலை வெட்டி இல்லாத ஒரு பிரம்மச்சாரி சன்னியாசி சும்மா வந்து உன்னால் நினைக்க என்னை பார்த்தியா அப்போ உன்னை விட வந்தாலும் பெரிய பக்தன் நான் அதனால் வையகம் காப்போவரேனும் திரு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்து பிறர் போற்றிட வாழ்பவர் எங்கனும் மேலூர் நீ பொட்டி கடை பீடா கடை வாழைப்படைக்கடை வச்சாலும் சரி உலகத்துக்கே பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு தர்மமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்மளால் யாருக்கும் உத்தரவம் இல்லாமல் யார் இருக்கானோ அவன் தான் இந்த உலகத்தில் ரொம்ப மேலானவன் அவ்வளோ தான் இதை தவிர தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றதெல்லாம் வந்து அவரவருடைய விதிவசத்தால் அவங்கவுங்களுக்கு வந்திருக்கிற நடிக்க வந்த பாத்திரம்னு நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் அவன் தான் கடவுள் அவன் தான் சூத்திரதாரி அவன் வந்து எல்லா கைத்தையும் வச்சின்னு இருக்கான் ஒரு கட்டன் போட்டிருக்கு இதில் நீங்கள் நீங்களாம் உக்காந்துருக்கீங்க அந்த பொம்மைங்களாம் ஆட்டி வச்சுக்கின்னு இருக்கான் இதான் ஆட்டி வைத்தால் அறுபது ரூபா ராடாத அருகிற மாதிரி ஸோ நம்ம எல்லாம் பொம்மைங்க நமக்குன்னு ஒரு செப்பரேட்டு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அவனுடைய போக்கில் நம்ம ஒரு ந போட்டால் வர்ற மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லை நாம நினச்சிக்கிட்டு ஒன்றும் உலகத்தில் பிறக்கிறது இல்லை முதலீடை கடை வசத்தில் இல்லை பாஸ் ப்ரெசன்ஸ் ஃப்யூச்சர் எதுவும் கூட நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அதனால் வி ஆர் ஜஸ்ட் மியூட் விட்னஸஸ் இன் த கிவ் ட்ராமா ஆஃப் காட் அண்ட் இ பிளே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் நானும் நம்ம எல்லா பாடிஸுக்குள்ளேயே இருந்து மூச்சு விட்டு இருக்கிற ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா எல்லா வார்த்தையும் கடந்து நமக்குள்ளே இருக்கிற வஸ்து கடை உள் அது அவன்தான் ஸோ இட் இஸ் ஹீ உயிர் ஸ்டாக்கிங் த்ரூ மீ இட் இஸ் ஹீ இஸ் ஹியரிங் த்ரூ யூ ஸோ ரெண்டாவது உலகத்தில் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களுக்காக மக்களை குறை சொல்ல முடியுமா என்று பால் பிரண்டன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன காஞ்சி பெரியவர் மெட்ரியலிசம் மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை ஐடியலிசம் தெர் இஸ் நோ அதர் ரியல் கியூர் டு த வேர்ல்ட்ஸ் டிஃபிகல்டிஸ் என்று பதில் சொல்லியிருக்கிறார் பொருள்தான் பிரதானம் என்று வாழ்க்கையின் எல்லா அளவுகோள்களையும் பொருளை வைத்தே மதிப்பிடும் இந்த உலகத்தில் காஞ்சி பெரியவர் சொல்லுவது போல் மெட்டீரியலிசத்தையும் ஐடியலிசத்தையும் பேலன்ஸ் பண்ணுவது எப்பது என்பது சாத்தியம்தானா ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை ஆகாருன்னா என்ன இன்கம் அது கம்மியாக இருக்கேன்னு கவலைப்படாத எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா அது ரொம்ப பெருசாகிடக்கூடாது போகாறு அகலா கடை அது ஜாஸ்தி ஆகக்கூடாது அதனால் ஒவ்வொரு மனுஷனும் அந்த கண்டைன்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு இடம் அண்டு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பிட்றதுக்கு பசிக்கு ஏதோ ஒரு சாப்பாடு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நாலு உறவுகள் இவ்வளோ தான் இது தவிர்தான் பெரியது இருக்குது இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் போகிறோம் இதை விட்டுவிட்டு தேவையே இல்லாத பணத்தை சேர்த்து அது பேங்கில் போட்டணும் பணத்தை எண்ணிக்கணுட்டு இன்கம் டேக்ஸ் கட்டினிட்டு வெல்த் டேக்ஸ் கட்டினிட்டு இதெல்லாம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட அந்த கம்பெனியில் உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சேல்ரி போகுதோ நாலு அஞ்சு லட்சத்துக்கு மேலே அதுக்கெல்லாம் டேக்ஸ் ஏறின்னே போகும் நீ சொல்லிக்கலாம் ஐஎம் கெட்டிங் ஒன் குரோர் சேல்ரி ஐம் கெட்டிங் செவன்ட்டி லேக்ஸ் சேலரினு உங்கள் கைக்கு வர்றது டேக்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த ஃபண்டு இந்த ஃபண்டெல்லாம் போயிட்டு ஒன்றுமே இருக்காது அப்போ எதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் இவ்வளோ மாஞ்சி மாஞ்சி கஷ்டப்படணும் இல்லையா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாரிச்சா போகிறோம் அந்த கண்டெய்ன்மெண்ட்டு தான் வாழ்க்கைன்றது எல்லாம் ஆசைக்கோர் அளவு இல்லை அலைகளில் முழுதும் கட்டி ஆடினும் ஆசைக்கோர் அளவு ஆசைக்கு அளவே இல்லையா கடலெல்லாம் கட்டி இன்னும் வேணுமா இன்னும் வேணுன்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் இருந்திருக்கும் ஸோ ஒன்ஸ் யூ பிகம் கண்டென்ட் யூ வில் பி டூ ஹாப்பி அபவுட் இட் இல்லைன்னா எப்போ பார் எதை பற்றியாவது எப்பொழுதும் கவலைகளே உடந்திருப்பான் பாவி பாவிங்கிறவன் இந்த பொண்ணு பின்னால் சுற்றினவன் தம்மாட்சி தண்ணி போட்டவன்லாம் கிடையாது எப்போ பாரு கவலைப்பட்டீங்க நம்ம அவன்தான் உலகத்துலே பெரிய பாவி என்று சொல்கிறார்கள் ஸோ பி ஹாப்பியாக போயிட்டு இந்த நிமிஷம் வாழ்க்கையில் நல்லா தானே இருக்குது ஒரு அழகான இடத்துல காத்தோட்டமும் உட்காந்துருக்கேன் சூப் குடித்த சுண்டல் குடித்த சாமியெல்லாம் அழகாக தான் வச்சுருக்காங்க சினிமா கூட போட போகிறாங்க பார்த்துட்டு ஒரு பத்து மணிக்கு போனியான் தூங்கினியான் திருப்பி நாளைக்கு தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ லிவ் இன் டேட்டைட் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க டேட்டைட் கம்பார்ட்மெண்ட்னால் என்ன நீ காத்தால் எந்திரிச்சிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிற வாழ்க்கை என்னான்னு அது மாத்திரம் பாரு நாளைக்கு பற்றி கவலைப்படாது நேற்றை பற்றி ஒரி பண்ணாது எஸ்டர்டே ஏற்கனவே நீ குப்பையில் ஒற்றிக்கு போட்டால் வேஸ்ட் பேப்பர் டுடே வந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரை காற்றால் படித்து முடிச்சுட்டு இல்லை இப்போ படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அதே தான் காத்தால படித்து நியூஸ் பேப்பர் திருப்பியுமா போய் படிக்க போகிற முடிஞ்சு போச்சு நாளைக்கு வரப்போகுது என்னான்னு நாளைக்கு பார்த்துக்கலாமே கொஷின் பேப்பர் அது அதனால் டுடே த டுமாரோ அப்போ ஒட் விச் யு ஆர் ஒரியிங் எஸ்டடி இன்று என்பது நேற்று நீங்கள் பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருந்த நாளை டுடே டுமாரோ அப்போ விச் யு ஆர் ஒரியிங் எஸ்டடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதை பற்றியும் கண்டுக்கவே இட் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் இதுவும் கடந்து போகும் எவ்ரி திங் வில் பாஸ் நினச்சாலேன்னு நினைக்கலனால நீ பயப்பட்டுனே இருக்க பேசாமே ஒரு டயர்டாக இருக்கேன் இல்லை ஒரு தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டேனா அன்றைக்கி அன்னைக்கு போகுது உதாரணத்துக்காக சொல்கிறேன் எனக்குன்னு தூக்க மாத்திரை போடுன்றது எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்க அதாவது நான் டு வரி உன்னை மீறி தான் நாளும் கோளும் எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும் அண்ட் ஈவன் மோசமான கிரகம் கழிஞ்சு அதை கொஞ்சம் விஷயம் நான் நியூமராலஜி தகுடு பார்த்தா கூட ஆகும் அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம்தான் உனக்கு கொஞ்சம் டெஸ்டிங் டைமாக இருக்கும் இப்போ தசை பதினெட்டு வருஷம்னா ஃபுல் ராகுதசை பதினெட்டு வருஷமும் நீ கஷ்டப்பட மாட்டேன் ராகுதசையில் அந்த கேது புக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் அந்த பாம்பு தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் நான் ராகு அதுக்கப்புறம் குரு சனி புதன் கேது வந்துடும் ஸோ இந்த மூணு ஃபேஸ் இருக்குது இல்லையா சப் ஃபேஸஸ் அதில் அந்த கேது தாண்டினோடனே சுக்கரன் வந்துடும் அப்போ திருப்பியும் உனக்கு எல்லாம் வந்துடும் யாருக்காவது கேன்சர் அந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது அது கூட அந்த கிரகங்கள் இருக்கிற போது தான் வரும் சனி ராகு காம்பினேஷன் ராகுவில் கேது காம்பினேஷன் கேதுல சனி கா காம்பினேஷன் கேதுல ராகு காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்கிற போது தான் அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வரும் அதுவும் அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் தான் வரும் ஃபுல் டைம் இருக்கவே இருக்காது அண்டு இஃப் யூ ஆர் என்ன சொல்கிறது ஆன்மீகன்றது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆளாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீ கொஞ்சம் கோயில் குளம் போகணும் வேண்டியிருக்கும் ஒரு சளிப்புலேயே என்ன இருக்குது நல்லா போது போயிருப்பே எல்லா கோயிலுக்கும் உனக்கு எப்போ கடவுளுடைய சப்போர்ட் தேவையோ அப்போ நீ கடவுள் விட்டுருவேன் ஒரு மாதிரி விரக்தி என்ன கும்பிட்டு என்ன நான் கஷ்டப்பட்டு இருந்தாங்கிறேங்கிற மாதிரி இருக்கும் கிருபானந்த வாரியாக இருந்தார் அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவர் லாஸ்ட் வரைக்கும் விசாகப்பட்டத்துலேயே இருந்து யாருக்கும் தெரியாத அவரை பற்றி குருபாலம்னு பேர் அவர் ஒரு நாள் வாரியாருடைய ஜாதத்தை பார்த்து உனக்கு டைம் சரியில்லைப்பா இப்போ வந்து ஏழ்றையோடய பீரியடு கொஞ்சம் இரு அப்படின்னு இந்த டைமெல்லாம் பாஸ் ஆயிடுது இப்படி போய் அண்ணா நீங்கள் எதுவும் ரொம்ப கஷ்டம் சொன்னீங்க எனக்கு ஒன்றுமே கஷ்டம் தெரியலையேன்னாலாம் அவர் சொன்னால் நீ கழுத்துலேயே சிவலிங்கத்தை கட்டிக்கின்னு டெய்லி பொட்டி வச்சின்னு பூஜை பண்ணின்னு இருக்க உனக்கு எப்படி கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த மாதிரி சூழல் இருந்தாலையும் அதுக்கு ஒரே பரிகாரம் என்னன்னா தெய்வம் நமக்கு துணை ஒரு திங்கு வர மாட்டாது அந்த நேரத்தில் தான் கடவுளை பிடிச்சிடும் தீவார்னு ஒரு சினிமா வந்துச்சு அதில் அமிதாப் பச்சன் ஆர்பர் போர்ட்டர் அவன் நம்பர் எழுநூற்றி எண்பத்தாறு இங்கே கட்டியிருப்பான் அது இருக்கிற வரைக்கும் எந்த வில்லன்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியுது லாஸ்ட்டு சீனில் அந்த பில்லு கீழே விழுந்துடும் இல்லையா அப்போ அவன் தம்பி சசி கபூர் போலீஸ் இவனை சுட்டுடுவான் அந்த மாதிரி உன்னுடைய ஒரே அடைக்கலம் ஒரே ரெஃப்யூஜி கடவுள் தான் அதை தூக்கி போட்டிருந்தால் என்ன ஆகும் உங்கள் வீட்டில் எவ்வளோ வருஷமோ பூஜை இருக்கிற சாமி படங்க இருக்கும் சாமி சிலைங்க இருக்கும் நீ நல்லா இருந்த வரைக்கும் அதுக்கு அபிஷேகம் நைவேத்தியம் வந்து இதெல்லாம் பண்ணி ஆக ஒவ்வொன்றும் கும்பிட்டுருப்பேன் உனக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளம் பற்றி என்ன பண்ணுற என்ன சாமி கும்பிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி அதை தூக்கி போட்டுறேன் இல்லை கோயிலில் கொண்டு போய் வச்சிட்றேன் இல்லை இந்த படம் வேணான்ட்டு இன்னொரு படத்தை மாற்றுறேன் இல்லையா இதெல்லாம் தான் இப்போ ஜனங்க செய்யறது தப்பு அதாவது உங்கள் வீட்டில் ஐம்பது அறுபது வருஷமாக ஒரே பழனியாண்டவன் கோமனம் கட்டின்னு தான் இருந்துச்சு உனக்கு ஒரு ப்ராப்ளம் போது யாரோ புண்ணியாத்மா சொல்லுவான் இந்த துவச்சின்னு போய்டும் ஊடு ஆண்டி குலத்தில் இருக்கக்கூடாது முருக ராஜ அலங்காரத்தில் இருக்கணும் இவ்வளோ வருஷம் உனக்கு அந்த முருகன் தானே நல்லா பண்ணியிருந்தோம் அந்த இன்னும் உனக்கு ஒரு கஷ்டம் உடனே முருகனே வந்து அப்படியே மாற்றி போடுறீங்க நீங்கள் எல்லாருக்கும் இதுதான் ப்ராப்ளம் ஃபெய்த் இஸ் சம்திங் விஷ் கெனாட் பி டிஸ்டர்ப் பை எனி திங் எந்த ஒரு ட்ரபிள்னாலையும் ட்ரபிள் ஆகாத விஷயம் எதாவது இருந்தால் அதுதான் ஃபெய்த்துன்னு சொல்கிறது அந்த ஃபேத்து ஜனங்களுக்கு வர்றதில்ல எந்த நேரத்தில் கடவுளை ரொம்ப பிடிக்கணுமோ அந்த நேரத்தில் இவங்க கடவுளை விட்டுறதுனால தான் கஷ்டப்படுறாங்க அதனால் எந்த ப்ராப்ளமும் வந்து தீர்க்க முடியாத ப்ராப்ளமும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அது இருக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மிஞ்சி போனால் ஒரு ஏழு ஏழரை வருஷம் ரொம்ப பேட் பேட்காரமாக பண்ணவனா இருந்தான்னா அதுலேயும் மத்தியில் இருக்கிற ரெண்டரை வருஷம்தான் முன்னால் பின்னாலெல்லாம் அப்படி ஜாலியாக ஓடிடுவோம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் தான் கோயிலுக்கு போனோம் அந்த நேரத்தில் தான் பூஜை பண்ணோம் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி கடவுளை வந்து மானசீகமாக விட்டுக்கூடாது அந்த நேரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது தெய்வம் நமக்கு துணி ஒரு தீங்கு வர மாட்டாது ஒரு தீங்கும் வர மாட்டாது ஸோ அது தெரிஞ்சதுன்னா நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டேன் வாழ்க்கைன்றது ஒரே மாதிரி இருக்காது யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்களுக்கும் ஒரு அப்ஸ் இருக்கும் ஒரு டவுன் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஈவன் பெரிய பெரிய மகான்கள் இப்போ காஞ்சி பெரியவர் இருந்தார் அவர் கூட சனி எல்லாம் வந்தது நீ நினச்சிக்கு அவர் அவ்வளோ பெரிய பூஜை கம்மாச்சு உப்பாத்துக்கார் அவர் கஷ்டம்லாம் இருக்காதுன்னு நினைக்க வேணாம் அவர் அந்த ஏழரை சனி வந்தபோது ஒரு கிணத்துக்கிட்ட போய் உட்கார் இருந்தார் எங்கேயுமே வெளியூருக்கெல்லாம் போகவே இல்லை அந்த நேரத்தில் யாரும் போவே இல்லை அண்டு ஒரு நேரம் அவர் திராத வயிற்று வழியில் கஷ்டப்படுறாரு அப்போ எல்லாரும் பெரிய வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அழுகிறா எங்கள் கரும நான் இருக்கேன் இதுக்கு நீங்கள் அனுபவிறீங்க அப்படின்னாலாம் ஸோ எவரி ஒன் நோஸ் அவங்களுடைய அந்த கர்மா அதை அனுபவிக்க வேண்டிய பராமரிமா ரிஷிக்கு கேன்சர் வருது அவள் டாக்டருங்க வேலூர்லேருந்து வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அனஸ்தீஷியா கொடுக்கணும்னு நீங்கள் அனஸ்தீஷியா கொடுத்தா எனக்கு சாமி ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு கேட்டார் இருக்காதுன்னாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு மூக்கு கண்ணாடி மாட்டினார் இந்த கையில் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இந்த கை தனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு கேன்சர் ஆப்ரேஷனுக்கு கொடுத்துட்டுறேன் ராமகிருஷ்ணர் துரோட்டில் கேன்சரு சிஷியங்கள்லாம் கேட்குறாங்க நீங்கள் தான் காலிக்கிட்ட டெய்லி பேசுகிறீங்களே கொஞ்சம் சாப்பிட்றதுக்காவது வழி பண்ணிக்கக்கூடாது அவர் வெக்கமாக நான் ஒன்றுமே கேட்டதில் ஏடா இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு தானே கேட்க போகிறீங்க மறுநாள் எல்லோரும் ஓடி வந்துட்டு கேட்டிங்களா கேட்டிங்களான்னு ஆமாம் அவர் சொன்னால் நீ ரொம்ப ஒப்பாவியாக இருக்கேன் மற்ற நிறைய தபஸ் இருக்குது ஜனங்கள்லாம் அயோக்கிய ராசிக்கல்லுங்க உங்கள்கிட்ட பக்தநாட்டை நடிச்சு உன் தவத்தை பிடிக்க தான் பார்ப்பாங்க அதனால் நீ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற விவேகானந்தங்கிட்ட உன் போரை கொடுத்து நீ எங்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டா அப்படின்னா இதெல்லாம் நிஜமாக இருக்கிற விஷயங்க தான் நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறது இல்லை ராம்சூரத் குமார் சாமி அவ்வளோ தப்புஸ் பண்ணவர் தான் எவ்வளோ வருஷம் தப்புஸ் பண்ணவர் தான் எப்போ பார் ராமநாமத்தை ஒதுக்கிட்டே இருந்தவர் தான் ஆனால் அவருக்கும் யூரினரி ட்ராக்ல கேன்சர் வருது ரங்கபாஷன் நர்சிங் ஹோமில் தான் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க க்யூர் ஆகலை ஸோ ஒரு டாக்டரும் ரெண்டு நர்ஸையும் போட்டு திருவண்ணாமலையே அவரை வைக்கிறாங்க ஒரு நாள் அதே உடம்போட இது பண்ணி நான் அவரை பார்த்துருக்கேன் அவர் இறந்து போய் சமாதிக்கு போன அப்புறம் கூட நான் அவரை பார்த்துருக்குறேன் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் உள்ள நூற்றி எட்டு சிவன் கோயில் போகணும் வந்தது எனக்கு ஸோ நான் வந்து ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலையும் சுற்றி லாஸ்ட்டில் திருவண்ணாமலைக்கு வந்தேன் நூற்றி எட்டாவது கோயிலுக்கு அன்றைக்கி ஐ ஹேட் அக்ஸஸ் இன் மை ஸ்பிரிட் டு என்டர் இன் டு தி ஜீவ சமாதி ஆஃப் ராம்சுவரத் குமார் சாமி அவரை சம்மதி வச்சுருக்காங்க இல்லையா சிவப்பதி வச்சுருக்காங்க இல்லையா அங்கே உள்ளே போனேன் நான் அவர் அப்படி தான் உட்காந்துருக்காரு நான் வழக்கமாக அவர் உயிரோடு இருந்தபோது கை கால்லாம் பிரித்து விடுவேன் அதே மாதிரி கை கால் பிடிச்சி வரும் இந்த இடத்துல என் கை வர போது வேணாம் எனக்கு அந்த இடம் வலிக்கும் அப்படின்னார் இப்போ எந்த கண்டிஷனில் அவர் உயிரை விட்டாரோ அதே கண்டிஷன் இப்பயும் உட்காந்துன்னே இருக்காரு ஸோ இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது உலகத்தில் யாராக இருந்தாலையும் அந்த சரீரத்துக்கு தானே கர்மம் மனுஷனுடைய உடம்புக்கு தான் கர்மம் ஆத்மா வந்து எதனாலும் பாதிக்கப்படுவது இல்லை எதையும் பாதிப்பதும் இல்லை எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை அதனால் ஆத்ம சாட்சாத்காரத்தை தவிர இந்த உலகத்தில் நீ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு ஒன்றுமே கிடையாது பீஷ்மர் இருக்கார் அவருக்கு சாவியே கிடையாது சுயம் சிந்தனை மரணம்னு சொல்லுவாங்க அவர் ஏன் வந்து வெயிட் பண்ணி அது உத்தராயண புண்ணிய காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அம்பு படுகையிலேயே படுத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தார் ஸோ தன்னுடைய சாவியே தடுத்துக்கக்கூடிய பவரில் இருந்தால் பீஷ்மர் ஒரு நல்ல நேரத்தில் இந்த உடம்பு விட்டு வீடு எடுக்கலான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி நீ அதை சூஸ் பண்ணிக்கலாம் யூ கேன் சூஸ் த டைம் ஆர் அவர் ஆஃப் யுவர் டெத்து பட் டெத்து அவாய்ட் பண்ணிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் முக்காலுக்கு ஏகாமும் முன்னறையில் வீழாமன் கட்சி ஏகம்பனையே நினை ரெண்டு கால் போய்ட்டு குச்சி பிடிச்சின்னு நடக்கிற ஒரு டைம் வருது எல்லோரும் கொண்டு போய் ஃப்ரெண்ட் ரூமில் போட்டுருவாங்க ஸோ முன்னரையில் விழாமன் முக்காலுக்கு ஏகாமன் கட்சி ஏகாம்பனையின் நினை காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பஸ்வரன் தான் வாழ்க்கை ஸோ நாம் நல்லா இருக்கிற போதே போயிடணும் நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு உபதிரமாக இருந்தோம் இட்ஸ் நாட் தட் அவங்க நம்மளை வெறுக்க போகிறாங்க அப்படி கிடையாது ஆனால் நம்மளால் அவங்களுக்கு கஷ்டம் தானே அவங்கவுங்களும் ஆயிரம் வேலை இருக்குது இந்த உலகத்தில் ஆஃபீஸுக்கு போகணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் நமக்கு மருந்து வாங்கி கொடுத்தே போண்டி ஆகிடுவாங்க அவங்க இல்லை அவ்வளோ மருந்து இருக்குது இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் வைத்தியம் அவ்வளோ செலவாகும் நல்லபடியாக டாட்டா காட்டு போயிடுவோமா அது விட்டுங்க உட்காந்துட்டு நமக்கும் கஷ்டம் மற்றவங்களும் கஷ்டம் அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் என்ன நோபல் பரிசை வாங்கிட்டு போகிறோம் இன்னொரு அஞ்சு வருஷம் அந்த தம்மு கட்டி வாடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்க போகுது கஷ்டந்தான் அதனால் போய் சேர்ந்துரு வந்து வேலை ஆயிடுச்சா போயின் வாழ வேஸ்ட் பகவத்கீதையின் பதினைந்தாவது அத்தியாயத்தை பகவான் கிருஷ்ணர் ரகசியத்திலும் ரகசியமான சாஸ்திரம் என்று குறிப்பிடுகிறார் அந்த அத்தியாயத்தில் இந்த உலகத்தை ஒரு அஸ்மத்த மரத்தோடு அதாவது புனித அத்தி மரத்தோடு ஒப்பிட்டு அர்ஜுனனிடம் கூறும் கிருஷ்ண பரமாத்மா அந்த மரத்தின் வேர்கள் மேல் நோக்கியும் அதன் கிளைகள் கீழ் நோக்கியும் இருப்பதாக கூறுகிறார் இந்த மரத்தின் ரகசியத்தை அறிந்தவர் வேதங்களை அறிந்தவர் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ள வேதாந்த தத்துவங்களை எங்களை போன்ற படிநிலை சாதகர்களுக்கு புரியுமாறு விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பூமிக்கு அடியில் இருக்கு பூமிக்கு மேலே இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிள் நம்ம உடம்பு இருக்கு இல்லையா அது எப்பயும் மேலே தான் பார்க்கணும் இந்த ஆத்மா என்பது மேலே பார்க்க வேண்டிய விஷயம் உடம்பு யாராக இருந்தாலும் எரிச்சாலையும் போச்சாலையும் பூமிக்கு அடியில் தான் போக போகுது இவ்வளோ தான் பெரிய விஷயம் இதாகுது அஸ்வத்த மரம்னா அரச மரம் பெருசாக சாங்கிரித் வார்த்தைலாம் பார்த்து நிற்க குழம்பு தேவையில்லை உன்னுடைய ஆத்மா மேலுலகத்துக்கு சம்மந்தப்பட்டது பொருளால் அமருலகம் உலகம் பொக்கியலாகாது அருளால் அலமலரும் அன்றே பொருளை வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாது அருளை வச்சுக்கிட்டு அங்கே போகலாம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள் என்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது பட் இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது உன்னுடைய மைண்ட் செட்டை பொறுத்த விஷயம் இப்போது நாம்ளே இருக்கிறோம் அம்மாவாச்சுக்கு இங்கே படையில் போடுறோம் நம்மளே ஜீப்லேயோ கார்லையோ எதுலையோ எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாதவங்களை தேடி பிடிச்சி எல்லாருக்கும் சாப்பாடு அன்பாக தான் பரிமாறிட்டு வரோம் இல்லையா அப்போ கடவுள் யார் வடிவத்துலேயோ வந்து யாரையும் பட்டினி இல்லாமல் காப்பாற்றுவார் அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை நீ கூட இங்கேயா போய் உக்காந்துக்கும் உனக்கும் வரும் நம்ம வாழ்கிறோம் நமக்காக நம்ம ஏதோ கை கால் வீசி அங்கே பண்ண இங்கே பண்ண நினைக்கிறதெல்லாம் கூட ஒரு அஜானத்தினால் வருகிற விஷயங்கள் தான் வினோபாபாவே இருந்தார் அவர் காஞ்சி மகா பெரியவர் வந்தார் வந்து தொண்ணூற்றொம்பது வயசு ஆகிறது எனக்கு நான் பூதானம் கோதானம் சிரம் தானம் எல்லாம் பண்ணினேன் எனக்கு இன்னும் மனசில் சாந்தியே வரல ஒரே அசாந்தியாக இருக்குது அப்படின்னாராம் பரமேஸ்வரர் கண்ணை ஒட்டி தரேன்னு சொன்னாராம் வன வனாந்தரங்கள்லேயும் மரங்கள் மேலேயும் உட்காந்துருக்கிற பசு பட்சிகள் எல்லாத்துக்கும் வேளா வேலைக்கு படியளக்கிற ஒரு பரமேஸ்வரன் இருக்கான் நீ யாருக்கு கோதானம் பூதானம் சிரத்தாதானம் பண்ணியோ அவங்களுக்கும் கடவுளே பண்ணியிருப்பான் நீ யாரோ நூறாயிரம் பேருக்கு கொடுத்து விட்டு அது பெருசாக பண்ணேன்னு நினச்சின்னு இருக்கு இல்லையா நான் தான் பண்ணியனேங்கிற அந்த அஜானம் அதுதான் உன்னுடைய சாந்தியின்மைக்கு காரணம்ன்ட்டு பெரியார் சொன்னார் அதனால் இந்த சோகால்டு சேரிட்டபிள் பர்சன் ஃபிலோசபிக்காக தங்களை நினச்சிக்கிறவங்க எல்லாம் கூட ஒரு ஃபால்ஸ் லைஃப்பில் இருக்காங்க அவங்க சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து பெருமைக்காக செய்யலை அப்படின்னு ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கன்சீல்டு பெருமை இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் நாம் செய்கிற எல்லா சேரிட்டிக்கு பின்னாலேயும் கூட நமக்கே புரியாத ஒரு செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லக்கூடாது செல்ஃப் எஸ்டீம்னால் ஒரு நிஜமான பெருமை பண்ணுறது இது வந்து ஒரு கன்சீல்டு ஈகோ அது இருந்தே தீரும் யாராக இருந்தாலும் தீரும் அதனால தான் அருணகிரி பெருமான்னு சொல்கிறாரு விடுவாய் விடுவாய் வினையாவையுமேங்கிறார் நான் தான் செய்கிறேங்கிற எண்ணத்தை நீ விட்டு அப்போ சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறார் வடிவேல் இருந்தால் நினைவாய் கடவுளை நினச்சிக்கிட்டே இரு விடுவாய் விடுவாய் நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை ஃபுல்லாக விட்டுட்டு செஞ்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் தான தர்மம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்கிற தானம் அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால அவங்க ரசீது வாங்க மாட்டாங்க அண்ட் அவங்க பேரை பிரபல்யப்படுத்திக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க நேரடியாக வந்து அந்த ப தர்மத்தை கொடுக்காம யார் மூலமாவது கூட கொடுத்து அனுப்புகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க உலகத்தில் ஸோ அந்த மாதிரி நமக்கு எந்த ரெக்கக்னிஷன் வேணாங்கிறவன் அப்படி தான் பண்ணுவான் அண்டு இது எல்லாராலேயும் முடியாது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கன்சீல்டு ஈகோ இருக்குது அவன் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கட்டாயம் சேர்றான் இப்போ ராக் ஃபெல்லர் ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணுறான் இல்லை பில்கேட்டு ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணுறான் இன்னொருத்தன் பண்ணுறான்னா ஏதோ ஒரு பேர் புகழ் அதுக்காக தான் செய்கிறாங்க ஒன்றும் சும்மாலாம் ஒன்றும் இல்லை இன்னும் சொல்லப்பா அவங்க மறந்து போகிற விஷயம்னா அவங்களே ரொம்ப சாதாரணமாக இருந்தவங்க தான் பில்கேட்டு சாதாரணமாக இருந்தவன் தான் ஆனால் கடவுள் அவன் மேலே கொஞ்சம் ஏதோ ஒரு பூர் ஜென்மத்து சுக்கிரதம் பண்ணுவோம் அது இருக்கிறதுனால பணக்காரனாகி போயிட்டான் அவ்வளோதான் ராக் பணக்காரனாக இருந்தான் கடைசி நாளில் அமெரிக்கன் கவர்மெண்ட் அவன் டேக்ஸ் காட்டலான்னு அவனை பாப்பர் ஆக்கிடுச்சு இப்படி இவன் ஜிக்லேட் பாப்பர் அண்டு வள்ளல் ஆறுமுகம் பிள்ளை மலேசியாவில் இருந்தார் அவர் கடைசி காலத்தில் கோட்டை போட்டு கொடை வச்சுன்னு பெணாங்களும் சுற்றி நின்றார் ஏன்னா கவர்மெண்ட் அவர் சொத்தெல்லாம் எடுத்துக்கிச்சு அதனால் குடைநீரிலிருந்து கொஞ்சம் ஊர்ந்தோர் நடைமுறையில் இருந்தோரின் நன்னினும் நண்ணுவார் ஒரு யானை மேலே அம்பாரி வச்சு கொடையை வச்சுட்டு போனவங்க கூட லொங்கு நடந்து போகிற ஒரு காலம் கூட வரலாம் நாடறியப்பட்ட பெருஞ்சல்வர் நறுகூர்ந்து வாடிய காலத்தும் வட்கு போவோ வாடி வலித்து திறங்கி கிடந்தே விடணும் புலித்தலையை நாய் முகத்தலும் ஒருத்தன் பணக்காரனாக இருந்தான் இப்போ ஏழை ஆகி போயிட்டான் ஆனால் அவனுடைய தோரணை இருக்கு இல்லையா அது அந்த பழைய பெருங்காய வாசனை இருக்கும் அதனால் புலி என்னதான் அப்படியே இருந்தாலும் அந்த புலியை பார்த்து நாய் போய்கிட்ட வாசனை பார்க்காதான் புலி தலையை நாய் மூத்தல அப்போது ஒரு பணக்காரனாக இருந்தவன் என்ன ஏ ஒரு சீனத்தரசிக்கு போனால் கூட மற்றவங்க அவனை பார்த்து கொஞ்சம் மரியாதை தான் கொடுப்பாங்க அட்லீஸ்ட்டு வாழ்ந்து கட்டவையான் அப்படின்ற வார்த்தையாக சொல்லுவாங்க ஆனால் நீ வந்து திரும்ப இல்லாமல் வாழ்ந்துக்காக இருக்கணும் ஒரு நாள் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் இல்லைனா ஒன்று கெட்ட நேரம் வரபோது எல்லோரும் ஒன்று குத்தி குத்தி நோய் விட்ருவாங்க அந்த காலத்தில் எப்படி தீர்மானம் பண்ணாம் அப்படின்னு அதனால் இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம் ஞானம் என்பது ஏதோ புகழை விட்டு எழுதுறது உளறதெல்லாம் கிடையாது உலகத்தை பார்த்து எது நல்லது எது கட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப்பை நம்ம ட்யூன் பண்ணிக்கிறது அதுதான் ஞானம் என்பது அந்த ஞானம் வந்துச்சுன்னா நீ காட்டுக்கே போக தேவையில்லை நீ ஜடா முடி மொட்டை பட்ட சன்னியாச கோலம் எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்துலேயே சைலண்ட்டாக இரு தாய்மானவர் சொல்கிற மாதிரி செத்தாரி போல் திரியின்வார் வாழ்ந்த காலத்தில் நான் செத்து போட்டேன்னு நினச்சிக்கோ நீ செத்து போன அப்புறம் உன்னை பட கட்டி தூக்கின்னு போகிற போது யாராவது போயிருந்தால் உனக்கு என்ன திட்டினா ஒன்று அந்த மாதிரி வாழ்கிற காலத்தில் உன்னை யாராவது போயிருந்தால் சந்தோஷப்படாத யாராவது ஒன்று திட்டினா வருத்தப்படாத செத்தாரி போல் திரியினா அதுதான் அர்த்தம் யூ ஹவ் டு இமேஜின் தட் யூ ஆர் ஆல்ரெடி டெட் அண்ட் லீட் ஒரு ஒரு மாதிரி சவத்தை போல் வாழ கற்றுக்கொண்டால் அதுதான் ஞானம் என்பது எதை பற்றியும் கவலை இல்லை மற்றவன் மதிக்கணும்னு நினைக்கவே நினைக்காது மதிக்கணும்னு நினைச்சா தானே அவனுக்கு இந்த ப்ராப்ளமெல்லாம் வரப்போகுது எவனும் மதிக்க தேவையில்லை மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அவன் மேலேருந்து கூட பார்க்கறது பார்த்துட்டுருக்கிறான் இஸ் சப்ரைசிங் யூ இஸ் எவால்யூவேட்டிங் யூ அவனுக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிற என்னான் அவனுக்கு தெரியும் நீ என்ன நினச்சிடுவாங்க ஸோ ஃபாலோ தி இன்னர் வாய்ஸ் அந்த இன்னர் வேல்யூவேஷன் நாராயண அருகனின் சடாட்சரம் என்று மூன்று மந்திரங்களுமே விண்ணுலகில் இருந்துதான் தங்களுக்கு உபதேசிக்கப்பட்டன என்றும் அந்த மந்திர உச்சாரணங்கள் தங்கள் சுவாசத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன என்றும் தங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள் பொதுவாக மந்திர உபதேசம் என்பது ஞானத்தை தேடும் ஒரு சிஷ்யன் அவனுக்கு தனது குருவிடம் யாசிக்கும் விஷயம் என்ற நிலையில் ஒரு அவதார புருஷனாக இந்த பூமிக்கு விண்ணுலகிலிருந்து வந்த தங்களுக்கு இந்த மந்திர உபதேசம் செய்யப்பட்டதற்கான தெய்வீக காரணங்கள் இருக்கின்றனவா ஆன்மீகத்தில் குரு சிஷியன் உபதேச மந்திரம் வர்ணிகி இருக்கார் என்ன சொல்வார் உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்த அருள் பெறுவேனோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார் நான் ஆன்மீக பாதையில் இந்த உபதேசம்ன்றது ஒன்று இருக்குது தான் ஆனானப்பட்ட சிவபெருமானுக்கு சுவாமி மலையில் அவர் மடியில் உட்காந்து அவருடைய புள்ளியாகி முருகனே குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு வைணேங்கிற மாதிரில மந்திரம் இருக்காருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மந்திரம் என்பது என்ன மந்திரம் மண்ணா மனசு திறம்னா என்ன பவர் ஸோ ரெண்டு சிக்கி முக்கி கல்ல வச்சு தேய்ச்சினே இருக்கிற போது அதில் நெருப்பு வரும் அந்த மாதிரி இந்த அழையாத மனசை அடக்கிறதுக்காக உள்ளக்குள்ளே ஒரு மந்திரம் அப்படியே ஜபிச்சுக்கிட்டே இருக்கிற போது கிராஜுவலாக போய் நாளடைவில் அந்த மந்திரம் ஒன்றை பிடிச்சிக்கும் நீ மந்திரத்தை சொன்னது போக மந்திரம் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு உனக்கே தெரியாமல் நீ தூங்குற போது உகார போது சாப்பிட்ற போது ஈவன் டாய்லெட் போகிற போது கூட உனக்கே தெரியாமல் உன் மந்திரம் ஒன்றுக்குள்ளே ஓடின்னே இருக்கும் சுவாச நிசுவாசம் வழிகாற்று மூச்சு காற்று ரெண்டையும் போயிட்டே இருக்கும் கருதாக மரவாக நெரிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரையன்று செய்வா அருணகிரி அப்போ மறக்கவும் கூடாதுன்னு நினைக்கவும் கூடாது அந்த மாதிரி ஒரு ஸ்திதி உள்ளே வந்துடும் ஸோ அந்த மந்திரம்ன்றது அல்டிமேட் இல்லை அது ஒரு டூல் உனக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அது அவ்வளோதான் ஸோ நாலஞ்சு விஷயங்களுக்கு சொன்னேன் சரியே இருக்குது சரியா சரீரத்தினால் செய்கிற பூஜை அந்த சரீரத்துக்கு அடுத்து வர்றப்போது கிரியேன்னு பேர் கிரியன டு கிரியேட் எனர்ஜி அப்போது சில ஜியாமெட்ரிக்கல் ப்ரப்போர்ஷனில் இருக்கக்கூடிய மந்திர தகுடுகளெல்லாம் வச்சுக்கிட்டு சில சவுண்டுகளில் நீங்கள் உச்சரிக்கிற போது இந்த சவுண்ட் வைப்ரேஷன் அந்த ஜியாமெட்ரிக்கல் கருவுலேருந்து உனக்கு திருப்பி கிடைக்கிது இதான் மந்திரம் அதுக்கடுத்து தந்திரம்னு சொல்கிறது நம்ப ஒன்று பண்ணிக்கிறது யோகம்னு வரைச்சி இது ரெண்டுமே இருக்காது அப்படியே கண்ணை முடிஞ்சுட்டு பங்கி அடித்த மாதிரி உட்காந்துட்டே இருப்பீங்க நாலாவது நிலை வர்றபோது இது மூணுமே தேவைப்படாது ஒரு குழந்த ஒரு தொற்றில் தூங்கி இப்படி உலுக்கி விடணும் இல்லையா அந்த மாதிரி நீ எப்போவும் இருக்கிற எப்போ தூங்கினேன் எப்போ வெளியே வந்ததே உனக்கு தெரியாது அது நாலாவது நிலை அந்த நிலை என்னென்னாக்கா தன் வயம் இழந்த நிலை தான் யார் எங்கே இருக்கும் அதெல்லாம் வந்து எதுவுமே புரியாத ஒரு முழு உறக்க நிலை ஒரு அப்சல்யூட் தூக்கம் ஒரு குளோரஃபார்ம் போட்டுட்டு நான் படுக்க வைச்சா நீ உயிரோடு இருக்கிறது உண்மை தான் மூச்சு விட்டுங்கிறது உண்மை தான் ஆனால் உனக்கு ஒன்னும் சுற்றி என்னென்னு தெரியாது டாக்டருங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் அப்படி தான் உனக்கு குளர் ஃபார்ம் கொடுத்துட்டு வயிறு குடலு எல்லாத்தையும் அறுத்துன்னு உட்காந்துருப்பாங்க உனக்கு எதுவுமே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உன்னை இதில் ஐசியூவில் கொண்டாந்து படுக்க போட்டிருப்பாங்க ஆப்ரேஷன் ஆன்தே உனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது தான் நாலாவது நிலை அந்த நாலாவது நிலைக்காரன் பிரயத்தனம் தான் இந்த மூணு நிலைகளும் டோட்டலாக எல்லாம் மர என்னை மறந்த நிலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே எதுவுமே இல்லாத ஒரு நிர்வாணம் எண்ணங்கள் இல்லாத மைண்டு அதுக்கு போகிறதுக்காக தான் இந்த பிரயத்தனங்கள்லாம் தேவைப்படும் அது தானாக வரும் எண்ணங்கள்ட்ட நிலை வாட்சா மகோச்சரம்னு சாஸ்கிருத்தில் சொல்கிறாங்க அது தானாகவே வரும் நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண முடியாது எதோ தடி கொண்டு பழுக்க வைக்கணும் அது அந்த மாதிரி இல்லை ஒரு விதை போட்டோம் அது மரமாகி அதில் பிஞ்சாயி காயாயி பழமாய் அந்த மாதிரி தான் எந்த ஒரு உபாசனா மார்க்கத்துலேயும் கூட ஏதோ இன்றைக்கி அர்த்தமத்தை சுற்றி நாளைக்கு காதலில் கர்ப்பம் ஆகிட்டான்னு பார்த்துக்கிற விஷயம் கிடையாது வேர் இஸ் அ கெஸ்டேஷன் பீரியட் தேர் இஸ் எ டியூரேஷன் ஃபார் யூ டு அச்சீவ் வாட் யூ வான் இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம் அதுக்கு டைம் பிடிக்கும் நிறைய பேர் நினைப்பான் உடனே ரிசல்ட் வரணும்னு ஒரு கிரீடியாக இருப்பான் அவனுக்கு அந்த அனுபவங்களுக்கு பின்னால் இவன் ஓடுறான் இவன் அனுபவங்களுக்கு பின்னால் ஓட தேவை அனுபவங்கள் இவனை தேடி வரும் பட் இஸ் இட் ஆஃப் தட் பொறுமை இந்த மந்திர மந்திர உபதேசங்களை தாங்கள் உச்சரிக்காமல் தவிர்த்து விடுவதற்கான காரணங்கள் இருக்கின்றனவா உச்சரிக்காமல் இல்லை நான் உச்சரிச்சுட்டு தான் இருக்கேன் உள்ளுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எப்போ பார் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னொருத்தருக்கு நான் தர்றதில்லை ஏன்னா எனக்கு வந்த மந்திரங்கள் மேலேருந்து வந்தது உனக்கு என்னை பற்றி விசாமத்த நாட்டில் வரும் உனக்கு வேண்டிய மந்திரங்களும் எல்லாம் உனக்கு வான உலகத்தில் உள்ள தேவர்களுக்கு இருந்து நேரடியாக கிடைக்கிறதே தவிர இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உனக்கு ஆச்சாரியனாக இருந்து உபதேசிக்கக்கூடிய தகுதியில் யாரும் இல்லை அப்படின்னு வரும் ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு மந்திரம் கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லை தீட்சன்னு ஒன்று இருக்குது இப்போது ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க அவங்க நான் சஷ்டிக்கு இருந்த ஒரு நேரம் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் அப்போது யூ கோ டு ரத்னகிரி வெயிட்டிங் ஃபார் யூனார் நான் வந்தேன் சாமி ஒன்றும் சொல்ல ஒரு சீட்டு எடுத்து பழனி கௌபீனம் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு நீ பழனிக்கு போ அப்படின்னு நான் நேராக பழனிக்கு போனேன் அங்கே இருக்கிற கோயில்காரங்கிட்ட அபிஷேகத்துக்கு போய் டிக்கெட் வாங்கி உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து நான் அப்போது நார்மலாக பழனி கோயிலில் மதிக்கவே மாட்டானுங்க எவ்வளோ துட்டு போறது அதுதான் மதிப்பாங்க நான் அந்தமாதிரிலாம் தட்டிலலாம் போட்டு வேஸ்ட்டாக மரியாதையை தேடுறதில்லை அவன் என்ன பண்ணாங்க ஒரு தாம்பலத்தில் ஒரு ஒரு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்த கோமண துணி அதுக்கப்புறம் பழம் சந்தனம் விபூதி இதெல்லாம் வச்சு அங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தானுங்க நான் அதை அப்படியே எடுத்துன்னு ரத்னகிரிக்கு வந்தேன் சாமி வெயிட் பண்ணினே இருந்தார் நான் வந்த உடனே அவர் பூஜை பண்ணுற ஒரு குகை இருக்குது அவர் ரூமுக்கு உள்ள அதுக்குள்ளே என்னையும் கூட்டின்னு போனார் நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன் அந்த பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும் ஒரு வேல் இருக்கும் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே கொண்டு போய் இதை வச்சிட்டார் வச்சிட்டு எழுதி கொடுத்தாரு உன்னால் உலகத்துக்கு நிறைய வேலை ஆக வேண்டியிருக்கு நீ வெளிநாடெல்லாம் போகணும் இந்த கம்பெனத்தை கட்டிக்கிட்டு நீ வெளிநாடெல்லாம் போகிறதுன்றது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை உனக்கு தீட்சா கிடைக்கணும் கிடைச்சாச்சு நீ எந்த ட்ரெஸ் வேணால் பண்ணிக்கோ அண்ட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு உத்தரவானால் நான் திருப்பி இந்த கவிப்பெண்ணத்தை உனக்கே கொடுத்துருவேன் அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும்ட்டார் அப்போ நான் கவிப்பெண்ணு தீட்சை வாங்கியிருக்கேன் ஏதோ நான் பேண்ட் போட்டுன்னு கரேன்னு நினைக்கூடாது நீங்கள் முறைப்படி எங்கள் பண்டாறு தீட்சைன்னு சொல்லுவாங்க நாங்கள் நாங்களாம் அந்த இதில் வந்தாங்க எனக்கு ரெண்டு தீட்சை இருக்குது ஒன்று முருகன்கிட்ட வந்தது இன்னொரு பெருமாள் கிட்டே வந்தால் அஷ்டாச்சரன்றது எல்லாத்தையும் பார்த்து தான் உட்காந்துருக்கேன் அதனால எனக்கு அந்த அதுதான் ரூலு என்ன வேணால் பண்ணிக்கோ உன் வேலை இதுதான் யூ ஹவ் டு ப்ரீச் ஆல் த்ரூ த வேர்ல்டுங்கிற மாதிரி ஒரு காரியத்துக்காக ஐ பீ பீன் லவ் டு ஹேவ் மை ஓன் ட்ரெஸ் கோட் மை ஓன் சிஸ்டம் ஆஃப் லிவிங் அதெல்லாம் நான் அந்த ஆச்சாரத்தில் போய் ஜெயின் முனிவர் வர்ற மாதிரி மாட்டிக்கினா ரொம்ப கஷ்டம் ஜெயின் முனி என்ன பண்ணுவாங்க துணி இல்லாமல் சுற்றுவாங்க ஒரு நாளைக்கு காற்றால் தியானத்தில் உக்காந்து உடனே அவங்க மைண்டில் முருங்கைக்கா இல்லை வெண்டைக்கா வருதுன்னு அஞ்சு வீட்டுக்கு போவாங்க அஞ்சு வீட்டில் வெண்டைக்கா கிடச்சா தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா அன்றைக்கி பூரா பட்டினிருந்துருவாங்க இப்படிலாம் அவங்க அவங்களே வருத்திக்குவாங்க முடியெல்லாம் பார்பர்கிட்ட போக மாட்டாங்க ஒரு முடியாக உட்காந்து பிடிங்கினு இருப்பாங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிற காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுவீங்களோ அவங்க ரொம்ப வெயில் அடிக்கிற பாறை உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வழி என்ன சரீரத்தை வருத்திக்கிறது நார்மலான வழி என்ன சரீரத்தை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு பண்ணுறதுன்றது நான் ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டுனா இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில் தேவைப்படுறதில்லை அலக்குன்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தார் அவர் சொல்லுவார் மாதிரி நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை வேர் எவர் வி சிட் வி கேன் கோ என் டு ஹைட்ரான்ஸ் வி டோன்ட் நீட் கேவ்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் அண்ட் அதர் பிளேஸ்ட் டூ சாதனான்னு சொல்லுவார் அது அவர் ஆரம்ப காலத்தில் சொன்னபோது எனக்கு கூட புரியாமல் இருந்தது ஆனால் பிற்காலத்தில் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதாவது எதுவுமே தேவையில்லை மற்ற இடத்துல பார்த்துக்குன்னு சொல்ல முடியுங்கிற போது மைண்டை சைலன்ஸ் ஆக்க முடியுங்கிற போது இப்போ நீங்கள் எல்லாம்ங்கிறீங்க உங்களுக்கு குடும்பம் இருக்குது பொண்டாட்டி பொருள் இருக்குது பேங்க் பொருளாதாரம் இதெல்லாம் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு தாட்டு உங்களுக்கு வந்துக்கின்னே இருக்கும் எனக்கு என்ன இருக்குது தாட்டு குடும்பம் கிடையாது அடுத்த வேலை சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை வேணும்னா வேணால் கிடச்சிடும் அண்ட் ட்ரெஸ்ஸு நான் வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் ஆயிடுந்து கொடுத்துட்றாங்க நான் போட்டுக்கிறேன் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்றேன் நான் என் பேரில் எந்தும் கிடையாது நான் எங்கே வேணுன்னா தங்கிக்குவேன் எல்லாமே கெஸ்ட் ரூம் தான் ஸோ எந்த ஒரு தேவையும் இல்லாத ஒரு நிலையை அடைஞ்ச ஒருத்தனுக்கு நினப்பில் என்ன இருக்கும் இல்லையா வேறு எதை நான் நினைக்கணும்னு நீ நினைக்கிற துணியை பற்றி கவலை சாப்பாட்டை பற்றி கவலை பணத்தை தேவையே படுறதில்ல அண்டு ஏதோ ஒரு வகையில் வந்து மைண்டு பிளாங்காக விட்டு விடுதலை ஆகி நிற்பாய்ச்சிட்டு குருவியை போகிறேங்கிற மாதிரி மைண்டில் ஒன்றுமே கிடையாது அதனால் தியானம் பண்ணுறது உங்களுக்கு தான் கஷ்டம் எனக்கு என்ன கஷ்டங்குது எனக்கு ஒரு கஷ்டம் கிடையாது அண்டு நீங்களாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே மூணு பேர் இருக்கீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பூனை எலி மாதிரி கோவம் சண்டை புண்டை எல்லாம் வருது எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டியவங்களும் இல்லை வேண்டாதவங்க இல்லை எங்கள் வேலை மழை மாதிரி காற்று மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது அவ்வளோதான் வி ட்ரீட் எவ்ரியான் லைக் எத்தனையும் பேதம் வராது போல் எண்ணி தான் வாழ்க்கை ஸோ வி ட்ரீட் எவ்வரிவான் லைக் வி ஹவ் நோ அட்டாச்மெண்ட் வி ஹவ் லவ் பட் வி டோன்ட் கெட் அட்டாச் டூ எனி ஒன் ஆர் எனி திங் இதெல்லாம் ஞானி ஞானியாயிட்டு அர்த்தம் இதெல்லாம் தெரியாமல் ஒரு நாலு சேவத்துக்குள்ளோ மூணு சொந்த தான் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நீ சம்பாதிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சொத்து பற்றி எழுதி வச்சுரு மாத்திரம் கொஞ்சிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ ஞானத்துக்கு மேலே போக மாட்டேன் அதுக்கு அட்டாச்மெண்ட்டுன்னு பேர் அதாவது இந்த பந்தம் வேறு பாசம் வேறு ஸோ பந்தம்ன்றது இதுதான் நீங்கள் நீங்களாக போய் கை காலெல்லாம் கட்டி போட்டுக்கிறது அதுதான் பந்தம்ன்றது அண்டு ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறபோது நீ எல்லாருக்கிட்டையும் எஃபர்ட்லஸாக இருப்பேன் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருந்தார் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனி கன்சல்டன்ஸ் ஆகிட்டு எங்கள் கூட ஒரு மெட்ரஸ்க்கெல்லாம் அவர் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாராம் பெறுக்கு அப்போ அமெரிக்காவில் அவருடைய சொந்தக்காரங்க அவர் பத்து பேர் அவர் சி ஆஃப் பண்ணுறதுக்கு ஏன்னா அமெரிக்கா விட்டு ஆஸ்திரேலியா போயிடறாருன்றதுக்கு அவர் பேர் சத்யமூர்த்தி வந்தாங்களாம் அவர் நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சார் அவர் சொல்கிறார் நான் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது என் சொந்தக்காரங்க ஒரு பத்து பேருக்கு வந்து எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க அது ஒரு அட்டாச்மெண்ட்டு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எங்கள் ஊருக்கு வந்துட்டு ஒரு வாரம் தான் இருந்துட்டு போனீங்க நூறு பேர் உங்களை ஏர்போர்ட்டில் வந்து சி ஆஃப் பண்ணாங்க பெருத்தி ஏர்போர்ட்டில் ஸோ இந்த நூறு பேருக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை எங்கிட்ட வந்தவங்க அட்டாச்மெண்ட்டில் வந்தாங்க உங்கள் கிட்டே வந்தவங்க லவ்வில் வந்தாங்க நவ் ஐ நோ த டிஃபரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட்டுனார் லவ்வுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னங்கிறத இப்போ நான் கற்றுக்கினேன் சொல்லிட்டு அழகான கோட்டைன்னு போக யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி ஹிஸ்னா கடவுள் நீங்கள் அவனுடைய வரலாற்றை கடவுளுடைய வரலாற்றை எதி கொண்டிருக்கிறீர்கள் ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி யுவர் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி அஸ் சத்யமூர்த்தி ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி மை லைஃப் இஸ் ஸ்டில் எ மிஸ்ட்ரி அப்படின்னா

அந்த மாதிரி யார் வந்து அவங்களுக்காக வாழாமல் தனக்கென வாழா பிறக்குறியாளர் அதுதான் உலகம் தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறவர்கள் அதுதான் நான் எப்பயும் சொல்கிற கவிதை தான் அது தனக்காக மென் காற்று வீசவில்லை காத்திருக்கு அது உங்களுக்குள்ளே போயின்னு வந்து காற்றுக்கிறதுனால என்ன லாபம் தனக்காக கார் மேகம் பொழிவதில்லை மேகம் பொழியுது அதனால் மழை அந்த மழையினால மேகத்துக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை தனக்காக மென் காற்று வீசவில்லை தனக்காக சோழ நதி பாய்வதில்லை கங்கையும் காவேரியும் வைகையும் கோதாவரியும் ஓடுறதுனால அதுக்கு என்ன லாபம் நீ தான் கரண்ட் எடுத்துக்கிற நீ தான் விவசாயம் நீ தான் குடிக்கிற நீ தான் குடிக்கிற எல்லாம் நீ தான் பண்ணிக்கிற அதுக்கு என்ன லாபங்கள் தான் அந்த மாதிரி தான் நாம் இருக்கணும் அதுதான் கடவுளுடைய படைப்பு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான் எப்போ பாரு நம்மளுக்கு நம்ம சாப்பிட்றோமா ஒரு ஃபோட்டோ பார்த்தா கூட அதில் நம்ம முஞ்சி நல்லாக்குதான் தான் பார்ப்போம் ஒரு குரூப் அண்ட் வி ஆல்வேஸ் ஸ்லீஃப் ஃபார் ஹவர் வி டோன்ட் பாதர் அபவுட் அதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் மூடு வந்தாங்கன்னா இன்னொருத்தர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அது கூட நம்ம ஃப்ரெண்டு அதில் இருந்தாக்கா அவங்க முஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் அவ்வளோதான் ஸோ உலகம் எப்பயுமே செல்ஃப் சென்டர்ட் எதுன்னு தப்பிச்சு ஒருத்தர் மகன் ஆகிறது மகனில் இருந்து மகா நாகிறதுன்றது விளையாட்டு கிடையாது ஈஸி கிடையாது லைக் எனி ஒன் ஆஃப் யூ ஒன்ஸ் ஆல் என்ன சொல்ல போனால் உங்களை விட நான் ரொம்ப வசதி இல்லாத குடும்பத்தில் இருந்து வந்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை மேலே பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஸோ உங்களுக்கு அவகாசங்கள் ஜாஸ்தி எனக்கு எந்த அவகாசமும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் நான் தான் சொன்னேன் நான் வந்து ராமகிருஷ்ண மடத்தில் போய் ஓசியில் படித்தேன் அண்டு மெட்ராஸுக்கு பத்து ரூபாவும் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தாள் ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாழ்க்கையில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஜானியாக ஆகியிருக்கோம் ஆண்டாபிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்னு எல்லாம் ஆடி அடங்கி எது கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சான்றோர்னால் என்ன பெரிய அறிவை கிரகித்து கொண்டவர்கள்னு அர்த்தம் வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்னாகுது வரால் பான்வி சில்வர் ஸ்பூன் ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஸ் யூ இல்லும் தட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் காட் ஆஸ் கேர் ஃபார் யூ மச் மோர் தேன் வாட் யூ கேர் ஃபார் மீ பட் என்னால் விட முடியது உங்களால் விட முடியல ராவணனோடு நடந்த போரில் காயம்பட்ட லக்ஷ்மணன் போன்ற வீரர்களை குணப்படுத்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை இமயமலை பக்கம் இருந்து கொண்டு வந்ததாகவும் அந்த மூலிகைகளை பயன்படுத்திய பிறகு சஞ்சீவி மலையை தூக்கி எரிந்த போது அதனுடைய துண்டுகள் தான் ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள சஞ்சீவி மலை மற்றும் சதுரகிரி மலையாக உருவானது என்றும் நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள மருத்துவார் மலையும் சஞ்சீவி மலையின் துண்டுகள் சில குறிப்புகள் கூறுகின்றன இது சரிதானா இது பற்றிய பதிவுகள் இருக்கின்றனவா இருக்கின்றன அவங்கவுங்க நம்பிக்கை நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் ஒரு கதை வச்சுருப்பா காசியை விட இந்த ஊரில் இருக்கிற சாமி ஒரு குந்துமணி அளவு பவர் ஜாஸ்தின்னு வானோம் இந்த கதை எல்லா ஊர்லேயும் வச்சுட்டு போனாங்க தேவான் டு குளோரி தேர் டெம்பிள் தேர் காட் இந்த டெம்பிள் அந்த மாதிரி இப்போ ஆஞ்சநேயர் நேரம் சஞ்சீவ் மலையைக்கு வளர்ந்தார் சஞ்சீவ் மூலிகை என்னன்னு தெரியாமல் அந்த ஆள் தூக்கின்னு வந்தார் அது வர்ற போது அந்த வாசனைப்பட்டு இவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க தீந்து போச்சு அதை விட்டுவிட்டு அவருக்கு வேறு வேலை இல்லையா அதை வந்து பிச்சு பிச்சு கொஞ்சம் மருத்துவால் மறை கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கெல்லாம் போட்டுட்டு இல்லை தேவையில்லாதது தானே அதெல்லாம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா